அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி இந்திராணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கேன் அப்படின்றவங்க லைக் பண்ணிக்கோங்க. கோல்டு சேவிங் ஃபார் மை டிப்ஸ். நான் என்ன பண்ணுறேன், நான் என்னெல்லாம் பண்ணி ஒரு மாதம் என்னால் முடிஞ்ச ஒரு கிராம் கணக்கில் தங்கம் எப்படி வாங்குறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 20 டிப்ஸ் இருக்குங்க. அதில் வந்து இன்னைக்கு வந்து பார்ட் 1 வந்து நம்ம ஒரு 5 டிப்ஸ் பார்க்கலாம், 5 கோல்டு டிப்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1 வந்து எது அப்படின்னா கனவு அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்மளுடைய கனவு பெரியதாக இருந்தால் மட்டும்தான் அதில் பாதியாச்சும் நிறைவேறும் அப்படின்றது எனது நம்பிக்கை. ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு நம்ம பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கணும். நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங் தான் நம்மளை பாசிட்டிவாக இருக்க வழி செய்யும்ன்றது என்னுடைய நம்பிக்கை தான். எனக்கு வந்து ஏன் பெண் குழந்தைங்களுக்கு தங்கம் வாங்கணும், தங்கம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கனவு கண்டிப்பாக இருக்குது. அது ஒரு பெரிய கனவாக இருந்தும் ஒரு 50 சவரன் வந்து என்னுடைய டார்கெட்டு. இதில் ஒரு 50 சவரன் நான் சேர்த்து தான் ஆகணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு 30 சவரன் தான் எடுக்க முடியும் அப்படின்னு அப்படியாச்சும் ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தங்கம் அப்படின்றது ஒரு வந்து நெக்லஸோ ஒரு மோந்திரமோ ஒரு கம்மலோ வீட்டில் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோவோ நம்ம எதிர்க்கு நம்ம அடிக்கடிக்கு பார்க்குற செயல்கள் அடிக்கடிக்கு செய்கிற செயல்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அடிக்கடிக்கு நடக்கும் அப்படின்றது கண்டிப்பாக அது உண்மை. அதை வந்து ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் நம்ம போடுவோம் பாருங்கள். அதாவதோ இல்லாட்டி வீட்டில் ஒரு ஸ்க்ரீனாகவோ இல்லை வந்து நம்ம ஒரு இமேஜ் நம்ம அடிக்கடிக்கு பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நடக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. இதை செஞ்சு பாருங்கள். வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு வந்து சண்டை போட்டுனே இருக்கீங்கன்னா அந்த குடும்பத்தில் அது நடந்துனே தான் இருக்கும். நம்ம இருக்கிற காலத்தில் ஹாப்பியாக நம்ம எடுத்துன்னு போகணும், ஒரு பாசிட்டிவாக நம்ம நினைக்கணும் அப்படின்னா அங்கங்கே வந்து பாசிட்டிவ் திங்கிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இமேஜிங்கில் வைக்கணும். நம்ம வீட்டில் அங்கங்கே எல்லோரும் வந்து வீட்டில் நமக்கு பிடிச்ச கடவுளை வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ நீங்கள் வச்சு பாருங்கள். நீங்கள் இது நடக்கணும், இது நான் செய்யணுன்றது கண்டிப்பாக நிறைவேறும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ஃபஸ்ட்டு டிப்பு. 2வது வந்து கோல். கோல் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக அது நம்ம நடக்கணும் அப்படின்னா அதை நம்ம நினைக்கணும். இந்த வருடம் வந்து நான் வாங்கியே ஆகணும், நான் வந்து எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருவேன். இந்த வருஷம் வந்து இந்த குழந்தைக்கு வாங்கினா அடுத்த வருஷம் அடுத்த குழந்தைக்கு வாங்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்டில் வந்து ஜாயின் ஆகிடணும். இப்போ கமிட்மெண்ட் அப்படின்னா நம்மளா போய் மாட்டிக்கணும். மாட்டிக்காத வரைக்கும் போட நம்ம போய் அந்த சீட்டு கட்டணும், நம்ம அதில் மாட்டினா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்காம கோல்டு சீட்டில் போயிட்டு என்னால் இவ்வளோ கட்ட முடியுன்ற ஒரு இதுவோட போய் ஜாயின் ஆகிடுங்க. இல்லை மணி சீட்டாச்சும் கட்டணும் அப்படின்றத ஜாயின் ஆகிட்டிங்கிற மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த பயம் இருக்கும். கட்டணுன்ற பயம் இருக்கிறதுனால நிறைய வந்து சம்பாதிக்க முடியும். நானும் வந்து அதை அப்படி பண்ணுறதுனால தான் நிறைய வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு. சம்பாதிக்கிறதுனா என்ன, ஒரு சோம்பேறியாக வந்து வீட்டில் நம்ம உக்காந்து சீரியலு டிவி பார்த்தேன்னு ஃபோனு பார்த்தேன்னு இருந்தால் 1 ரூபா பிரயோஜனம் இல்லை. அப்போ ஐயோ நம்ம இந்த காசு கட்டணமே அப்படின்ற ஒரு யோசனை இருக்கிறதுனால நம்மளுடைய உழைப்பு அதிகம் இருக்கும். புதுசாக என்ன கற்றுக்கலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் தான் இன்றைக்கி தைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் நான் வந்து கமிட்மெண்ட்டில் ஜாயின் ஆகிட்ருக்கேன். அப்போ எப்படியாச்சும் இன்னொரு ப்ளவுஸ் தைச்சாதான் நம்ம அந்த பணத்தை கட்ட முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துடும். அதனால் நம்மளுக்கான கோல் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம வந்து கமிட்மெண்ட்டில் ஜாயின் ஆகணும். இதுதான் வந்து என்னுடைய 2வது பாயிண்ட்டு. 3வதாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா மந்த்லி வந்து 1 கிராம் சேவிங் பிளான் அப்படின்றது வந்து ஒரு ஆரம்பிச்சிருக்கேன். அதுனா வந்து கோல்டு சீட்டாகவும் இருக்கலாம், இல்லை நான் வாங்கி வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதுவாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்போ வந்து தங்கத்துலேயும் மண்ணுலேயும் போட்டவங்க யாரையும் வந்து வீணா போனதாக வந்து ஒரு சரித்திரமே இல்லைன்னு சொல்லலாம். அப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆனப்போ வந்து கிராம் வந்து 2500 ரூபாய் இருந்தது கிராமு. இப்போ வந்து 1 கிராம் வந்து 7100 ரூபாய் தாழ்ஞ்சிடுச்சு. அப்போ ஒரு 10-15 வருஷத்துலேயே நம்மளுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா தங்கம் அப்படின்றது வந்து நம்ம அதில் போட்டோன்னா வீணா போகாது அப்படின்றதுனால தான் வந்து நம்ம இதை செய்கிறோம். இது நம்மளுக்கு ஆபத்துக்காலம் உதவுவதாக கூட கண்டிப்பாக இது இருக்குது. சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து என்கிட்ட மாதம் வந்து ஒரு 1500 ரூபாய் கிட்ட வருதுன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா 1ஆம் தேதி 10 ரூபாய் போட்டுருவேன், 2ஆம் தேதி 20 ரூபாய்,
அதே மாதிரி 3ஆம் தேதி 30 ரூபாய். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு இன்க்ரீஸ் பண்ணிக்கினே போய் இது சேலஞ்சாக நான் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 50 ரூபாய் சேலஞ்ச் பண்ணி ஒரு கோல்டு காயின் வாங்கி காமிச்சிருந்தேன், அதுவும் வீடியோ போட்டிருந்தேன். நம்ம சேனலை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்தாவே வந்து இப்போ எப்படின்னா ஒரு 10 நாள் வரைக்கும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அப்போ வந்து 100 ரூபாய் ஆகிடுது. 10வது நாள் நம்ம 100 ரூபாய் போட போகிறோம். ஏன்னா 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் அதிகரிச்சுனே போகுது. திரும்ப நீங்கள் 11வது நாள் வந்து 110 போடணுமா அப்படின்னா கிடையாது. ஆனால் திரும்ப 11வது நாள் திரும்ப வந்து 10 ரூபாய் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். திரும்ப 12வது நாள் 20 ரூபாய். இந்த மாதிரி போட்டிங்கனாவே உங்களுக்கு 1650 ரூபாய் கிட்ட வந்துடுது. ஒரு வந்து மாதம் ஃபுல்லாக வந்து 10 10 ரூபாய் 10 10 ரூபாய் ஜாயின் ஆகவே போகுது அப்படின்னா அந்த மாதிரி வந்து நம்ம 20வது நாள் ஜாஸ்தி போடணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து நம்ம கையில் காசு இருக்கிறது இல்லை. ஏன்னா வேறு வேறு செலவுங்க இருக்கிறதுனால 10 நாள் வரைக்கும் 100 ரூபாய், திரும்பி 11வது நாள் திரும்பி 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் அப்படி நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணின்னு போகிறோம். 10 நாளைக்குள்ளே அப்போ 30 நாளைக்குள்ளே நீங்கள் சேர்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது. இதுதான் வந்து மணி சேவிங் சேலஞ்சாக வந்து இது பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளானது. நம்ம கையில் கண்டிப்பாக 1500 கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இது வந்து இது எப்படி சேர்க்கலான்ற ஒரு டிப்பும் சொல்கிறேன். நான் வந்து உண்டியல் சேவிங்காக வந்து இந்த டிப்பு ஃபாலோ பண்ணியிருந்தேன், டெய்லி செலவில் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. செலவு என்பது ஒரு நாளும் இல்லை அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாதுங்க. இது கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சும். எப்படியாச்சும் டெய்லியும் வந்து ஏதாச்சும் ஒரு செலவு வருது. இப்போ ஒரு 50 ரூபாய் வந்து நீங்கள் சேவிங் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கூட 10 ரூபாய் வந்து உண்டியில் போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இந்த உண்டியல் சேவிங் நான் வந்து இந்த சேலஞ்சுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ 1st நாள் இப்போ ஏதாச்சும் ஒரு செலவு பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் எதில் கம்மி பண்ண முடியுமான்னு பண்ணி 10 ரூபாய் எடுத்து வந்து உண்டியில் போட்டுருவேன். திரும்ப 2வது நாள் ஏதாச்சும் செலவு இருக்குது, ஒரு காய் வாங்க போகிறேன், ஏதாச்சும் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட அதில் எப்படியாச்சும் இப்போ 1/2 கிலோ வாங்குறேன்ற பொருளை வந்து அன்றைக்கி நான் வந்து ஒரு 1/4 கிலோ கொடுங்க, 300 கிராம் கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த காசை வந்து சேவிங் பண்ணி போட்டனாலும் இருக்குது. இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ரூபாயும் நான் சேமித்து என்னால் வந்து ஒரு சின்ன சின்ன பொருளாக வாங்க முடியுது அப்படின்றது. இந்த டிப்பில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, இதில் நாங்களும் ஃபாலோ பண்ணுறன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். செய்வீங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். ஏங்க எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? ட்ரை பண்ணி பாருங்கள்.